ஹலோ காய்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் மாஸ்க் போடு சேனல் மறுபடியும் வந்திருக்கேன். ஸோ ஒரு குட்டி நான் குட்டி பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், எல்லோரும் மாஸ்க் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ்க் போட்டுக்கிட்டே வீட்லேயும் இருங்க, வெளியே போகிறதா இருந்தாலும் மாஸ்க் போடுங்க, கூட்டமாக இருக்கிறதுக்கு போனால் ரெண்டு மாஸ்க் போடுங்க, எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. ஸோ இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுவும் ஒரு கோயில் சார்ந்த வீடியோ தான். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கர்நாடகாவில் ஹம்பி அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ விஜயநகர சாம்ராட்டோடைய இடங்களில் இந்த கோயிலும் ஒரு இடமா இருக்குது. ஸோ இந்த கோயிலில் என்ன ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு நான் வீடியோ பார்க்குறச்சு சொல்கிறேன். ஸோ இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோயிலோட பேர் வந்து விருபாக்ஷா டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலில் இருக்க சிவநாதருக்கு பேர் விருபாக்ஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோயிலில் தலவாசல் கோபுரங்கள் வந்து 9 தலைகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுரத்து மேலே சூரிய ஒளியானது விழும்பொழுது அது தங்க நேரத்தில் காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செங்குத்தா முக்கோண வடிவத்தில் இருக்கிற இந்த கோபுரத்தில் சூரியன் விழும்பொழுது எப்படி தங்க நேரத்தில் காட்சி அளிக்குது, இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இன்னொரு ஆச்சரியங்களும் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். இந்த கோயில் வந்து பழமையாய்ந்த கோயிலாக இருக்குது. இந்த கோயிலில் ஒரு சிற்பங்கள், நிறைய விதமான சிற்பங்களும், அறிய முடியாத அளவிற்கான ஆராய்ச்சி செஞ்சும் தோல்வி அடைந்த சிற்பங்களும் அபூர்வங்களும் இந்த கோயிலில் இருக்குது. அதை பற்றி தான் இன்னும் இந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஸோ அந்த அபூர்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு பொருளை பார்த்தா தலைகீழ தெரியுமா? நிஜமாக தெரியாது. ஆனால் இந்த கோயிலில் இருக்க கோபுரத்தை நம்ம பார்த்தோம் அப்படி ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கோபுரத்தோட நிழல் தலைகீழ தெரியுமா? ஸோ அதான் இப்போ நீங்கள் இமேஜஸாக வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த கோயிலோட ராஜகோபுரம் வந்து அந்த கோயிலுக்கு கோபுரத்துக்கு எதிரிலேயே இருக்கிற ஒரு மண்டபத்துக்குள்ளே நிழல் மட்டும் தலைகீழாக தெரியுதான். ஸோ இது என்ன காரணம், இது எப்படி தலைகீழாக தெரியுது அப்படின்றத பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தியரியும், அதாவது பின் ஹோல் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பின் ஹோல் தியரியில் சிறு ஓட்டை மூலமாக வெளிச்சத்தினால ஒரு உருவம் வந்தது அப்படின்னாக்கா அந்த உருவம் தலைகீழாகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அதுக்கு பின் ஹோல் தியரி அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தலைகீழாக தெரிகிற ஒரு கோபுரத்தோட நிழல்லையும் ஒரு அதிசயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி கோபுரத்து மேலே சூரிய ஒளி பட்ட உடனே தங்க நிறத்துக்கு மாறுதோ, அதே மாதிரி இந்த கோபுரத்தோட நிழலும் தங்க நிறத்துக்கு மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க நம்ம தமிழன் இந்தியனோட கட்டமைப்பு கலையோட சிறந்த அம்சமாக இருக்குது. ஸோ இந்த காலத்தில் கண்டுபிடிச்ச ஒரு பின்னோல் தேரியை அந்த காலத்துலேயே சிற்பங்களாக செதுக்கி வச்சுட்டாங்க நம்ம முன்னோர்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்லேயே இருங்க, சேஃப்டியாக இருங்க. தேங்க்யூ கைஸ், என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.